அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக அத்தியாயம் 7 தலைப்பு சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும் பக்கம் 294 முதல் 297 வரை. ராஜரீக ஆசாரியர்களில் கடைசியாக உள்ள அங்கத்தினர்களில் எஞ்சியிருப்பவர்கள் உயிரோடு இருக்கும்போது சபையின் பெரும்பாலானோர் உயர்த்தப்பட்டுள்ளார்கள் என்பதும் இந்த எண்ணத்திற்கு மாறானதல்ல. அப்போஸ்தலர்கள் இதை முன்னதாகவே கிரமமாக கூறியுள்ளதை நாம் பார்த்துள்ளோம். மீதமுள்ளவர்களில் இருப்பது அவக்கீர்த்தியானதல்ல. மறுரூபமாக்கப்படுபவர்களில் கடைசியானவர்களாக காணப்படுவதும் கனவீனமானதல்ல. திரையின் இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் சபையின் கடைசி அங்கத்தினர்களாக உள்ளவர்களுக்கு ஒரு விசேஷமான வேலை இருக்கிறது என்பதை அநேக வேத வாக்கியங்கள் காட்டுகின்றன. இது திரையின் மறுபக்கத்தில் உள்ள மகிமையான அங்கத்தினர்களுக்கு உள்ளது போன்று ஒரு முக்கியமான ராஜ்யத்தின் இன்றியமையாத ஒரு வேலையாகும். மகிமையான தலையானவரும் திரையின் மறுபக்கத்தில் இருக்கிற சபையின் அங்கத்தினர்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற பெரிய மாற்றத்தை, அது உலகத்தில் துவங்க இருப்பதை மேற்பார்வையிடும்போது மாம்சத்தில் உள்ள சக அங்கத்தினர்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை பேனா, புத்தகங்கள், துண்டு பிரதிகள் மூலம் அறிவிக்கும் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் யுகத்திற்கான தேவனுடைய கிருபையான திட்டத்தின் ஆசீர்வாதமான நற்செய்தியை உலகிற்கு அறிவிப்பதோடு அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு காலம் சமீபமாயிற்று என்றும் கூறுகிறார்கள். மேலும் வரப்போகிற மாபெரும் உபத்திரவத்தை சுட்டிக்காட்டுவதோடு உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது அதனால் தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதங்களையும் கூறுவார்கள். மீதமுள்ள அங்கத்தினர்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான வேலை கொடுக்கப்படுகிறது. அது ராஜ்யத்தின் வேலையாகும். அது ராஜ்யத்தின் சந்தோஷங்களோடும் ஆசீர்வாதங்களோடும் சேர்ந்து வருகிறது. அவர்கள் இன்னும் மாம்சத்தில் இருந்து கொண்டு தங்களை தாங்களே பலியாக செலுத்தி அதிகமான எதிர்ப்புகளின் மத்தியில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யும் போது அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய ஆண்டவரின் சந்தோஷத்திற்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது திவ்ய திட்டத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுவதில் உள்ள மகிழ்ச்சியும் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி கிடைத்த சிலாக்கியத்தினால் வந்த மகிழ்ச்சியும் ஆகும். மேலும் அவர்கள் அவர்களுடைய ஆண்டவரும் மீட்பருமானவரோடு இணைந்து பூலோகத்தில் உள்ள எல்லா குடும்பத்தினருக்கும் நித்திய வாழ்வையும் ஆசீர்வாதங்களையும் அளிப்பதில் சந்தோஷப்படுகிறார்கள். இவர்களும் இவர்களுடைய செய்தியும் ஏசாயாவினால் ஏசாயா 52:7 வசனம், பாதங்கள் அல்லது மாம்சத்தில் உள்ள கிறிஸ்துவின் சரீரமான சபையின் கடைசி அங்கத்தினர்கள் என்று தெளிவாக குறிக்கப்பட்டு உள்ளார்கள். அவர் கூறுகிறார், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை மீட்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் ராஜ்யங்களின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. முதலாவது சீயோனுக்கும் அதன் பின் இறுதியில் பிரசவ வேதனைப்படுகிற எல்லா சிருஷ்டிகளுக்கும் மீட்பை கொண்டு வருகிற கிறிஸ்துவின் ஆட்சி துவங்கிவிட்டது. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார தெளிவாய் காண்பார்கள். தற்கால சத்தியத்தை அறிவிப்பதில் ராஜ்யம் ஏற்படுத்தப்படுவதற்கான நேரம் சமீபித்திருக்கிறது என்று சீயோனுக்கு கூறும்போது இம்மானுவேலின் நீதியுள்ள ஆட்சி சீக்கிரத்தில் துவங்க பெற இருக்கிறது. அது பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக உள்ளது என்று அறிவிக்கும் போது உள்ள சந்தோஷத்தை நீங்கள் முற்றுமாக உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். ஆனாலும் உங்கள் பாதங்கள் காயம்பட்டதாக, மனிதர்களால் வேலனம் செய்யப்பட்டதாக உள்ளது. ஆனால் மனிதர்களால் இகழ்ச்சி பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் பாதங்களாக இருக்கிற இவர்களும் அவர்களுடைய தற்போதைய வேலையும் சரீரமான சபையின் அங்கத்தினர்களாக மகிமையானவர்களாக திரையின் மறுபக்கத்தில் இருப்பவர்களாலும் அவர்களுடைய மகிமையான தலையானவராலும் அதிகமாக உயர்வாக எண்ணப்படுகிறார்கள். ஆண்டவர் இவர்களை இப்படியாக
உண்மையுள்ளவர்களை தம்முடைய பிதாவின் முன்னிலையிலும் அவருடைய பரிசுத்த தூதர்கள் முன்னிலையிலும் அறிக்கை செய்ய ஆவலுள்ளவராக இருக்கிறார். பாதங்களின் வேலையானது ராஜ்யத்தின் வேலையில் குறைவானதல்ல, முடிக்கப்படும். அவர்களுடைய செய்தி பெரும்பான்மையானோரால் வெறுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு உலகத்தின் முட்டாள்கள் என்று கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இகழ்ச்சி பண்ணப்படுகிறார்கள். சுவிசேஷ யுகம் முழுவதும் அவருடைய உண்மையான வேலையாட்களுக்கும் இது போன்றுதான் நடந்துள்ளது. அவர்கள் அனைவரும் மறுரூபமாக்கப்பட்டு ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக திரைக்கு பின்னால் உள்ள மகிமையான அங்கத்தினர்களாக இணைக்கப்படுவதற்கு முன்னதாக உலகத்திற்கு மிக அதிகமான விலையேறப்பெற்ற செய்திகளை ராஜ்யத்தை பற்றியும் அதன் தற்கால எதிர்கால வேலையை பற்றிய குறிப்புகளை உலகிற்கும் இன்னமும் வளர்ச்சி பெறாத தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் உலகத்தின் கவலைகளால் நிறைந்து இருப்பவர்களுக்கு, அதாவது இவர்கள் தேவனுக்கு அர்ப்பணம் செய்திருந்தாலும் நம்முடைய உன்னத அழைப்பிற்கான பரிசை பெற ஓட தவறியவர்களுக்கும் விட்டு வைத்திருப்பார்கள். இப்படியாக பாதங்களாக இருப்பவர்கள் சீயோனை பார்த்து, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், கிறிஸ்துவின் ராஜ்யம் துவங்கிவிட்டது என்று கூறுகிறவர்களாகவும் பிரசுரம் செய்து நற்செய்தியை அறிவிப்பவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உண்மையான காவற்காரர்களாக இருக்கிற அனைவரும் இந்த நேரத்தில் தெளிவாக காண முடியும். தனியாகவும் எல்லாருமாக சேர்ந்தும் மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் புதுப்பாட்டையும் பாட இயலும். அது இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளுவதை பற்றிய பாட்டு. அது தெளிவாக கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. வரப்போகிற நன்மைகளின் நிழலாயுள்ள மோசேயின் பிரமாணத்தில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆட்டுக்குட்டியானவரின் வெளிப்படுத்துதலிலும் தெளிவாக உள்ளது. அது கூறுவதாவது, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். வெளிப்படுத்தல் 15:3-4. இந்த பாத வகுப்பினர் அதிகமாக களைப்படைந்து காயப்பட்டு இருந்தாலும் ஒவ்வொருவராக தற்போதைய நிலையில் இருந்து திரையின் மறுபக்கத்திற்கு கடந்து செல்லுவார்கள். அவர்கள் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் அழிவிலிருந்து அழியாமைக்கு, பலவீனத்திலிருந்து பலத்திற்கு, கனவீனத்திலிருந்து மகிமைக்கு, மனுஷீகத்திலிருந்து பரலோக நிலைமைக்கு, ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்திற்கு மறுரூபமாக்கப்படுவார்கள். இந்த மறுரூபமாக்கப்படுவதோடு அவர்களுடைய வேலை முடிந்து விடாது. ஏனெனில் மகிமைக்கு தகுதியானவர்கள் என்று எண்ணப்பட்ட அனைவரும் ஏற்கனவே திரையின் இந்த பக்கத்தில் ராஜ்யத்தின் வேலைக்கென தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். மறுரூபமாக்கப்படுதலோடு களைப்பும் உழைப்பும் நின்றுவிடும். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூடப்போம். வெளிப்படுத்தல் 14:13. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 297 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.